வணக்கம் மக்களே, ஸ்ரேயாஸ் ஐயர் சொன்ன ஒரு விஷயத்தால 9 கேப்டன்களும் ஆடி போயிருக்காங்க. அப்படி என்ன அவர் சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் இடையே நடந்த போட்டியில சிஎஸ்கே செம்ம மாசா வின் பண்ணிருக்காங்க. அதுவும் சே பாக் சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட், சும்மா விடுவாங்களா? ரெண்டு மேட்சோட லாஸுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி கேகேஆரோட இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கினாங்க. அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. இதுதான் ஐயர் மேட்ச் முடிஞ்சு பேசும்போது சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வீழ்த்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்க டீம்ல ஹிட்டர்ஸ் சிக்ஸ் அடிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச் சென்னையில தான் நடக்க போறதா சொல்றாங்க. ஒருவேளை சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிட்டாங்க, ஃபைனலுக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா, எதிர்த்து ஆடுற அணிக்கு வெற்றி அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்க போறது கிடையாது. கேகேஆர் டீம்ல ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க, ரசல் ரிங்கு மாதிரியான ஹிட்டர்ஸும் இருக்காங்க. இருந்துமே பாத்தீங்கன்னா 140 மேல ரன்கள் போக விடாம சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் கொடுத்தாங்க. இதனால மத்த அணிகள்லாம் கொஞ்சம் டென்ஷனா தான் இருப்பாங்க. பிசிசிஐ கூட பாத்தீங்கன்னா ஃபைனல் சென்னையில வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனையில இருக்காங்களாம். பாவோ அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. அப்புறம் ஹோம் கிரவுண்ட்ல வச்சதுனாலதான் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. இப்ப கூட பாருங்க, பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட் வாங்க, அதுக்கப்புறம் பாப்போம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது கேக்குது. அதனால சிஎஸ்கே பிளே ஆஃப் போகட்டும், ஃபைனல் மேட்ச் சென்னையில நடக்கட்டும், இந்த தடவையும் சிஎஸ்கே வின் பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க. சோ ஃபேன்ஸ் ஆசைப்படுற மாதிரி நடந்தா ரொம்ப நல்ல விஷயம் தானே. நன்றி, வணக்கம்.